அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான மூலிகை, மூக்குத்தி புண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த தழையை. இது ஏன்னா அந்த பூ வந்து மூக்குத்தி மாதிரியே இருக்கிறதுல மூக்குத்தி புண்ணுன்னு சொல்கிறாங்க எங்கள் ஏரியாக்கில். ஒரு ஒரு ஏரியாலும் ஒரு வட்டார மொழியாக அந்த இதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கும். இந்த செடியை நீங்கள் பார்த்துக்குங்க, உங்கள் ஏரியாவில் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் ஏரியாவில் வந்து இது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி பூ புண்டுன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இடங்களிலும் வரப்பு வாய்க்கா ரோட்டோரம் எங்கே வேணாலும் கிடக்கும். இது வந்து நம்ம அடிபட்டுச்சுன்னு வச்சிங்களேன், கையிலையோ காலிலையோ இல்லை சைக்கிள் வச்சுக்கிறோம் பைக்கில் வந்துடுறோம், அடிபட்டு போதில் வெட்டுப்பட்டு போது காயமாக ரத்தம் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த ரத்தம் வந்து இந்த தழையை கசக்கி கையில் ஒரு குத்து தழையை பறித்து ரெண்டு கையிலையும் வச்சு அரைக்கணும்னாலே அப்படியே கசங்கிடுது. அப்படியே முட முடனு கசங்கிடும். ஒரே அரக்கில் வந்து ரெண்டு அரைக்கு அரைக்கினாலே கசங்கிடும், நிறைய சாறு வரும். இந்த சாரை வந்து அந்த வெட்டுப்பட்ட இடத்துல அடிப்பட்ட இடத்துல அப்படியே எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் அந்த ஊற்றுனோம்னா அப்படியே வந்து பிளட்டு வெளியே வர்றது வந்து ஒரு செகண்ட்லேயே வந்து பிளட்டு வராமல் நிற்கும். மிக ஆச்சரியமான மொழி, அற்புதமான. அதனால் சைடு எஃபெக்ட்டும் எதுவும் இருக்காது. அந்த வெட்டுப்பட்ட காயத்தில் நம்ம கத்தி வேலை செய்கிறோம், ஏதாவது மரம் வெட்டுறோம், தவறில் கையை வெட்டிக்கிறோம் காலை வெட்டிக்கிறோம்னா எவ்வளோ பெரிய வெட்டு விழுந்துருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த தழையை கசக்கி அது மேலே அந்த வந்து சார் விட்டோம்னா அந்த ரத்தம் வர்றது நிற்கும். அப்படியே தழை கசக்கி சார் அது மேலே விட்டுடுங்க, விட்டுட்டு அப்படியே அது மேலே என் தழையை வச்சுக்கணும், அமைக்கி ஒரு செகண்ட் பிடிச்சிட்ருங்க. அவர் எடுத்திங்கன்னா வந்து ரத்தமே அந்த இடத்துல வராது. அந்தளவுக்கு வந்து ரத்தத்தை வந்து உடனடியாக வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூக்குத்திப்பு பூண்டுக்கு இருக்குது. அற்புதமான மூலிகை. நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி இந்த தழையை நம்ம எங்கே பார்த்தாலும் நமக்கு அடிபட்டுருச்சுன்னா இமீடியட்டாக கசக்கி அந்த இடத்துல வச்சு சார் விட்டாலே நின்றுடும். அது மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம், வச்சு ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சு இருந்துட்டு தலை எடுத்து கிடச்சலாம், பிளட்டு நின்றுடும். அந்த காயத்து மேலே நீங்கள் அழகாக ஒரு துணியோ இல்லை கையில் இருக்க எந்த துணியோ கட்டிட்டோம்னா மண்ணோ தூசியோ படாமல் இருக்கும், காயம் பாதுகாக்கப்படும். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு தையல் போடுறதாலும் தையல் போடலாம், கட்டு போடுறதாலும் கட்டு போடலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகையை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. அதே மாதிரி நகர்ப்புறங்களில் டவுனில் வசிக்கிறவங்களும் இந்த மூலிகையை வந்து மாடி தோட்டத்தில் ஒரு ஒரு சைடில் ஏதாவது ஒரு சின்ன ஜாடியில் அதை போட்டு வைக்கலாம். செடியும் அழகாக இருக்கும், ஆனால் நிறைய செடிகளை உண்டாக்கிடும். நீங்கள் தேவையானாலும் ஒரு செடி தவிர மீதி செடியை பிடிங்கி போடலாம். மீதி அந்தளவுக்கு அவ்வளோ செடிகளை உற்பத்தி பண்ணுவது. ஒரு பூவே பார்த்திங்கன்னா ஒரு 50 செடிக்கிட்ட உற்பத்தி பண்ணணும். அந்த பூ காஞ்சி விதை கிழ கொட்டி நல்லாவும் இருக்கும். இதில் வந்து தேனீக்களும் அதிகமாக மிக்கும், நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதனால் அந்த அற்புதமான மூலிகையை வந்து பயன்படுத்திங்க. எங்கே அடிப்பட்டாலும் இது நீங்கள் நல்லா செடியை பார்த்து வச்சு எங்கே நீங்கள் போகும்போது கூட நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் கையில் வச்சுருக்க மாதிரி இந்த செடியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அழகாக வந்து அடிப்படுறதுக்கு மிக பெரிதும் பயன்படும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலும் இது கையில் காயம் தோல்வியாதி இதுக்கெல்லாம் வந்து அரைச்சி தடவலாம். இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கணும். ஃபேஸ் மாஸ்க், அதாவது ஆலோவேரா ஜெல் 25% இது 70% எடுத்து சார் எடுத்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கண்ணில் படாமல் பார்த்துங்க. முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் சென்று நம்ம ஃபேஸ் மாஸ்க் ஃபேஸை வந்து குளிர்ந்த நீரில் கழுவணும்னா முகம் பளபளக்கும், நல்லாவும் இருக்கும். முகத்தில் இருக்க கிருமிகள்லாம் போயிடும், முகம் வந்து பளபளப்பை கொடுக்கும். அந்தளவுக்கு இது வந்து மூலிகை மகத்துவம் புரிந்து மூலிகை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது வந்து வாய் துருநாற்றம் அடிக்கிறவங்க வந்து இதை என்ன பண்ணணும், வாயில் ஒரு குத்து தழை மென்று உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மென்று துப்பிடணும், துப்பிட்டு வாய் குப்பளிச்சோம்னா அந்த வாய் துருநாற்றம் வந்து அறவே போயிடும். உள்ளுக்கு முழுங்கிடாதீங்க, ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது, ஏதாவது தேவையில்லாத ஒரு உபாதையை கொடுத்துடும். வாய் மென்று மட்டும் குப்பளிச்சிட்டிங்கன்னா மென்று துப்பிடுங்க, கீழே துப்பிட்டு பச்சை தண்ணியோ இல்லை கதகதப்பான சுடு தண்ணியோ இல்லையோ வாயை வந்து ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி தண்ணியை கீழே துப்புங்க. அதாவது கொப்பளிக்குதுன்னு சொல்லுவாங்க, கொப்பளிச்சு கீழே துப்பிடுங்க. ரெண்டு டைம் மூணு டைம் துப்பிட்டிங்கன்னா அந்த வாய் துர்நாற்றம் வந்து முற்றிலும் போய்விடும். மிக அற்புதமான மொழியை உள்ளுக்கு எடுத்துக்காதீங்க, வாய் கொப்பளிச்சிங்கனாலே அந்த வாய் துர்நாற்றம் வந்து அறவே போயிடும். நன்கு பயன்படும். புண்ணு ஆத்தம் தீராத சக்கரவியாதி புண்ணு, சக்கரவியாதிக்காரங்களாம் புண்ணு அடிப்பட்டால் ஆறாது. அவங்களாம் வந்து தழையை அரைச்சி வச்சு கட்டாக கட்டி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இருந்து எடுத்து கிடச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த புண்ணு ஆறிடும். மிகப்பெரிய மூலிகை. இந்த மூலிகையினுடைய பயன்படுத்தி உடல் ஆரோக்கியமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.